அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையல் அறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரத்தின் சிறப்பு நாட்கள் இது ஒரு புது முயற்சியாக தான் நான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் என்னென்னா நிறைய பேர் வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம வந்து கேலண்டரோட பார்க்குறதே கிடையாது இந்த வாரம் திடீர்னு பார்த்தோன்னா அன்றைக்கி நம்மளோட நல்ல விஷேஷம் நாட்டில் இருப்போம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம மறந்துட்டு வேறு ஏதாவது நான்வெஜ் சமைச்சிருவோம் அந்த மாதிரிலாம் நடந்துடும் ஸோ இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம இந்த வாரத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு அது ஒரு ஈஸியான வேயாக இருக்கும் அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமராக ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து ஜோஷியரோ இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பதினேழு பத்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு ரொம்ப அவசியங்க ஏன்னா ஆதி பகவன் அவர் தான் நம்ம முதல்ல வழிபடணும் அதே மாதிரி அன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் அதனால் நம்ம திஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உகந்த நாள் அதுலேயும் மாத கடைசி நாள் ரொம்பவே உகந்தது அன்றைக்கி கண்ணதாசன் அவர்களுடைய நினைவுனாலும் கூட சூரியனுக்கு வந்து கோதுமையில் பலகாரம் பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் பதினெட்டு பத்து திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து சோம பிரதோஷம் ஆக்சுவலி பிரதோஷம் அப்படிங்கிறது ஜென்ரலாக வரும் மாதத்தில் ரெண்டு நாளைக்கு அதுலேயும் திங்கக்கிழமை வருது சோம பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது அதனால் சிவர் கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு வாங்க அன்றைக்கி மாத பிறப்பும் கூட ஐப்பசி மாதம் பிறப்பு அன்றைக்கு பத்தொம்பது பத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நித்திய வழிபாடு அது இல்லாமல் அன்றைக்கி மிலாடி நபி நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த நாள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மிலாடி நபி வாழ்த்துக்கள் இருபது பத்து புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி ஸோ சிவாலயங்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அதே மாதிரி அறுபத்தி மூணு ஞாயிறுமார்களுக்கும் குரு பூஜை கூட சில சிவாலயங்களில் நடைபெறும் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் அன்னைக்கு குலதெய்வ பூஜை பண்ணுறவங்க குலதெய்வ பூஜை பண்ணலாம் பைரவருக்கு பூஜை பண்ணுறவங்க பைரவருக்கு பூஜை பண்ணலாம் இது போன்ற விசேஷங்களுக்கு ஏற்ற நல்ல நாள் வந்து பௌர்ணமி அனைவருமே பௌர்ணமி நிலவை பார்த்து அன்றைக்கி நன்றி தெரிவித்து நம்ம பௌர்ணமி பூஜை பண்ணலாம் இருபத்தி ஒன்று பத்து வியாழக்கிழமை குருநாள் தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாள் இருபத்தி ரெண்டு பத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நித்திய வழிபாடு துர்க்கையம்மன் வழிபாடுக்கு ஏற்ற நாள் இருபத்தி மூணு பத்து சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானை வழிபடுறதுக்கு மிகவும் ஏற்ற நாள் கார்த்திகை விரதமும் கூடவே வருது அதனால் முருகர் வழிபாடும் நீங்கள் அன்றைக்கி பண்ணலாம் முருகர் ஆலயங்களுக்கு சென்று அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து முருகரை வழிபடுதல் மிகவும் நன்று இந்த வாரத்தின் சிறப்பு நாட்களை பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இது பயன்பட்டது போல் மற்றவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக நன்றி